ஆனா எனக்கு நீ வரும்போது ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கினு வா. இத வச்சு யாராச்சும் ஃபன் பண்ண வேண்டியதா? அங்கிள் நீங்க எங்க ஓடுறீங்க? ஓடுறா ரமா ஓடுறா. பச்சஸ்ல அதே கார் மாதிரி தான் இருக்குது. ஏய் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நேற்று நான் மாட்டு சேவனை நடந்து போயிட்டு இருந்தேன், திடீர்னு பீச் ரோட்ல ஒரு மூணு பொண்ணு வளைச்சி உங்க நம்பர் கிடைக்குமா நம்பர் கிடைக்குமான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அழகா பிறந்தாலே இதான் தப்பு. சே அழகா பிறந்துட்டு எல்லாரும் இப்படி என்கிட்ட பேச காரணம் என்ன தெரியுமா? நான் அழகா பிறந்தது தப்பு. அந்த நேரம் பார்த்து ரெக்கார்ட் ஆகல, இல்லைன்னா உங்களுக்கு காமிச்சிருப்ப வீடியோவை. என்ன இது? ஹாய் என்ன எல்லாமே கசமுசான கிடக்குது, யார் பார்த்த வேலைன்னு தெரியலையே. இந்த இடம் ஃபுல்லா தூக்கி போட்டு நோறிக்க வச்சுக்கிறீங்க. ஏமா கசமுசாவா? வாண்டோட வேலையா தான் இருக்கும். டே வாண்டே எங்க இருக்க? வா 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 வா. நீ பார்த்த வேலை தானே இது? என்ன இதெல்லாம் ஏன் தூக்கி போட்டு சொறி வச்சுக்கிற? டேய் ஏன்டா இது மாதிரி பண்ண? ஒழுங்குமுறையா தான் போயிட்டு வரதுக்குள்ள அதை சரி பண்ற. சரியா போயிட்டு தொடச்சி பல பலம் வச்சிருக்க, அப்பதான் உனக்கு வந்து எல்லாத்தையும் பண்ணணும். இந்த சின்ன பையனை வேலை வாங்குறதுக்கு காரணம் அவன் அடங்க மாட்டாங்க, அதனாலதான். இவன் வேற ஆர்சி கார் கேட்டிருக்கான், சிமியான் கிட்டதான் கேட்கணும். அவன் தான் கார் ஷோரூம் வச்சிருக்கான், அவன் போய் ஏதாச்சும் கேட்போம். இருங்க ஷார்ட்கட்ல போறோம். இதோ பாத்தீங்கல்ல, இப்படியே வந்து சொங்கின்னு போனா ஷார்ட்கட். கடையில் இருக்கான்னு தெரியல, ஸ்பீட் லிமிட் 25, அதெல்லாம் பார்க்க முடியாது. நாங்கள் போகிறதான் போவோம், 80 தாண்டி போவோம். முடிஞ்சா பயன் போட்டுக்கோ, என்கிட்ட ஊறப்பட்ட டாலர் இருக்கு. ஒரே அம்சம் அவனுக்கு ஃபோனை மட்டும் போட்டு வந்துடுறேன், அப்புறம் பயப்பில் எங்கேயாச்சும் ஓடி போயிட்டானா அதனால தான். எங்க ஆ மாட்டிச்சு. மொட்டையா ஃபோன் அட்டன் பண்ணுறா கொய்யால? ஃபோனை மட்டும் எடு எடு எடு. என்ன பண்ணுறான்னு தெரியல. ஃப்ராங்க்லின், நான் இங்கே கொஞ்சம் பிஸி ஆகுறேன், நீ எதுவாக இருந்தாலும் கடையாண்ட வந்து பேசு, ஃபோனை வைக்கிறேன். இங்கே நான் ஒரே பிஸி. பயப்பில் ஃபோன் எடுத்த உடனே கடையாண்ட வான அவமானம் வச்சிட்டான். என்னத்துக்கு சொன்னோம், எதுக்கு ஃபோன் பண்ணு தெரியாமல் அவமானம் வச்சிட்டான். சரி கல்யாணம் போக வேண்டியதுதான். எந்த பக்கம்? இந்த பக்கம் தான். ஏய் யாராவா யார் அது? இன்னும் இடிக்கிட்டே காருக்குள்ள இருக்கிற காண்டாம இருக்குமே, இறங்கடா கீழே. நான் மண்ணு செவனேனு போயினுக்குறேன், என்ன தூக்கி மேலே ஏற்றி நிறுத்துறா. மௌனை நிறுத்தலைன்னு வச்சுக்க, இறங்கி இழுத்து போட்டு சாத்து சாத்து சாத்திடுவேன். மௌனை நிறுத்து. எதுக்கு எப்போ வந்து நின்றுச்சா? ஓரமாக தானே நின்று இருந்தேன். ஓரமாக இல்லை, சரி நடு ரோட்டில் நின்றுந்தேன். அந்த வழிக்கு இதில் இறங்கடா கீழே, இறங்கடா கீழே. உன்ன தாண்டா. என்னடா அது போஸ்டரு? டேய் நீ டாக்ஸி தானே ஓட்டுற, என்ன அது போஸ்டரு? அடப்பாவி, யாராவது அவளை கவனிச்சிங்களா? யார் சாமிவன் எங்கிருந்து வந்திருக்கான்? இந்த சிமியான் மூட்டை வேற ஃபோன் அடிச்சா அவமானம் டொப்டுப்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். கடைக்கிட்ட வான்னா அவன் ஷோரூம் கிட்டே வந்துட்டான். இவன் எப்படி இந்த ஷோரூம் நடத்துறான்னு நினைக்கிறீங்க? அதோ பாருங்க, இங்கே உள்ளே வந்துனா பைக்லாம் நிறுத்தி வச்சிருப்பான். தோ அங்கே நின்று எதுவுமே எல்லாத்தெல்லாம் வேடிக்கை பார்த்துருக்கான். உள்ள ஒன்றுமே இல்லை, என்னத்தான் வேடிக்கை பார்த்துருக்கீங்க? பறக்க பார்த்துக்கிட்டே. இது உள்ளே இருக்கிறதுலாம் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். அது உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, என்னென்ன தான் வருவான். எனக்கு இந்த மாதிரி இங்கே அது இது இருக்குது திருடி கொடுறானுவான். நான் தான் திருடி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன், அதை வச்சு தான் வியாபாரம் பார்த்துருக்கிறான். கம்பெனி சீக்ரெட்டை வெளியே சொல்லாதான். நேற்று பீச் ரோட்டில் மூணு பொண்ணுங்க வழி மறைச்சாங்கன்னு இல்லையா, அதை காமிக்கலாம் பார்த்தா அதுக்குள்ளே சரி கார் வாங்கிட்டு காமிக்கலான்னு தான். முட்டை முட்டை, ஆ வாடா 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 வாடா. சிமியான் வண்டியா, உன்னை ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் நான் கேட்டேன். எனக்கு ஒரு ஆர்சி கார் வேணும், ரிமோட் கண்ட்ரோல் கார். அந்த கார் உங்ககிட்ட கிடைக்குமா? சின்சானி அவன் உயிரை வாங்குறான், எங்கேயாச்சும் போனால் அதை வாங்கிடுவான் வாங்கிடுவான்ட்டு விடாமல் இப்போ போகலாம். என்னை ஒரு வழி ஆக்கிடுவான், உன்னான்றதா தயவு செஞ்சு கொடுத்துட்றா. ஆனால் ரொம்ப முக்கியெல்லாம் கொடுத்துடாத, மாசாக இருக்கணும். சரியா ஃப்ராங்க்லின், என்னண்டா ஒரு கார் இருக்குது, ஆனால் அதெல்லாம் ஒரு விஷயம் நீ பண்ணணும். என்னடா பண்ணும்? சொல்லு பண்ணுவோம், அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. நீ நிறைய விஷயம் பண்ணியிருக்க உனக்காக, இது கூட பண்ண மாட்டா சொல்லு. நான் ஒரு 4 லொக்கேஷன் சொல்கிறேன், அந்த இடத்துக்கு நீ போனா உனக்கு அங்கே 4 ஆர்சி காரு கிடைக்கும். அதில் நீ 3 என்னண்டா குத்துட்டு என் காரோட சேர்த்து அதில் ஒரு காரையும் நீ எடுத்துன்னு போயிடு. ஆக மொத்தத்தில் உனக்கு 2 காரு கிடைச்ச மாதிரி ஆகிடும்ல. இந்த கார் உனக்கு வேணும்னா நீ அதை பண்ணணும். அதானே பார்த்தேன், நீயாவது ஓசில் கொடுக்குறதாவது. டே மொட்டையா, ஓசில் கொடுப்பேன்னு பார்த்தா ஓசிலே மங்கள பாடம் பார்த்தா இவன் நமக்கு ஆப்பு வச்சு வேலை வைக்கிறான். சரி நீ கொடு,
நான் போயிட்டு அதை எட்டுன்னு வரேன். ஏதோ இதுதோ சரினா வேற என்ன பண்றது கூடு. வெவ்வரமான ஆள் நண்பர்களே, வெவ்வரமான ஆள் நண்பர்களே, வெவ்வர புத்திர கூண்டவன் பிராங்க்ளின். நான் சொன்ன ஒரு கார் இதுதான், இந்த கார் நீ எடுத்துக்கோ. அப்படி இல்லைன்னா நீ இது வேணாம்னா உனக்கு வேற ஏதாச்சும் அதுல பிடிச்சிருந்தா அதுல ரெண்டு எடுத்து நீ என்னன்னா மூணு கொடுத்துரு. இதை நீ மொபைல்ல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி தான். சரியா, நான் போயிட்டு வரேன். எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டு எனக்கு ஒரு போன் அடி, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வரட்டா திங்கன் வரட்டா மாமேட்டூர்னா யாருக்கா அதுக்கு இதை பாக்குற? மொபைல்ல கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு சொல்றான். இருங்க கண்ட்ரோல் பண்ணி பாத்துருவோம். மொபைல்ல கண்ட்ரோல் பண்ண முடியுமா? எடுத்து பார்த்தா தெரிஞ்சிட போது கண்ட்ரோல் பண்ண முடியுதா? நோருது நாங்க இது அடாடாடாடா இது வேற லெவல் இருக்குது. இப்ப பாடுறா எல்லாரையும் தூக்கி சாப்பிட போறான். எவ்வளவு வரணும் எல்லாருக்கும் அள்ளு கலப்பு பண்ணித்தான் பொம்மைக்கார தூக்கின்னு போயிட்டு ஐயோ என் மேலே இடிச்சுனு படிக்குதே. இப்போ இதை எடுத்துன்னு போய் தூரமா எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியல. எங்கேயாச்சும் நின்றுச்சுன்னா ஓடி போய் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. சுவைன்னு இப்ப போய் நேரா ஓட்ட போறோம். போ நேரா போகுது. எவனாச்சும் குறுக்கல வாங்கண்ணா டப்புனே. வாங்க 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 வாங்க. ஆ வந்துட்டா நம்ம அண்ணத்தை அண்ணத்தை இங்க பாரு இங்க பாரு. எங்க திரும்புறா? டேய் பயப்படாதரா, பயப்படாத. நில்லு இல்ல ஏன் பயப்படுற? பயப்படாதரா, ஓடாதரா, நில்றா. டேய் நில்றா வெண்ண. இன்னும் மூணு கார் இருக்கு. மூணு கார் சேர்த்தா நம்மளுக்கு மொத்தம் அஞ்சு கார். அதுல ரெண்டு எனக்கு, அவனுக்கு மூணு.
இப்ப இன்னொரு காரு இந்த இடத்துல காமிக்குது. இங்க வர கேட்டு போட்டு வச்சுக்கிறாங்களே. பிம்பி பிம்பி, டேய் கதவு திறடா உள்ளக்கிறவனே. பிம்பி திறக்க மாட்டான். ஆஹா, இது சரிப்பட்டு வராது, உடச்சுக்கிட்டு உள்ள போயிட வேண்டியதுதான். யாரு இவன் கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றா? இந்த பொம்மைக்காரன் எதுக்குடா ஏர்போர்ட்ல தூக்கிட்டு வச்சீங்க? இங்க வந்து இருக்குது. இதுல வேற எங்கயோ அந்த டவர் கிட்டதான் காமிக்குது. டவர் மேல கீழே வச்சிட போறீங்க ஐயா? இது கீழே இருந்தா நல்லா இருக்கும். கீழே போய் சட்டு போட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். இருங்க, ஓடி போய் ஒரு ஓட்டத்தை போட்டு செக் பண்ணா தெரிஞ்சிடும் எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு. ஆர்சிக்காரே, எங்க இருக்க? எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? சுத்தி சுத்தி வந்துட்டா எங்க இருக்கிற மாதிரி தெரியலையே. ஒருவேளை மேலதான் வச்சிருப்பாங்களோ. மேல படிக்கட்டு ஏற வேண்டியதுதான், வேற வழியே இல்ல. படிக்கட்டுல ஏறி மேல போய் பார்த்தா இருக்கணும். சொங்கி வந்தாச்சு. இதுக்கப்புறம் படிக்கட்ட காணும். ஐயா, அந்த பக்கம் இருக்குதுங்க படிக்கட்டு. நான் தப்பான வழியில வந்துட்டேனே. ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்கு போல. நான் இந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி வந்து என்ன பண்றது? அடி வாங்கி மீதி வாங்கி ஏறி இன்னும் எம்மோ ஆயிட்டு இருக்குது. இது தெரியாம ஒழுங்கா இப்படி ஏறி வந்தா அடி வாங்காம ஏறிடலாம். இப்ப இங்க வந்து அங்க இருந்து அடி வாங்கி மறுபடியும் முதல்ல இருந்து வந்து எல்லாம் என் நேரம். இப்ப நான் வேலை வந்துட்டேன். இங்கதான் இது என்னது? கண்ணு லொக்கேஷனா? கண்ணு லொக்கேஷனா? கண்ணு லொக்கேஷன்லாம் ஒரு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்களே. இங்கே காரும் ஒன்றும்லாம் காரும்லாம் ஒன்றுத்தையும் காணும். நம்மளை ஏமாற்றி போட்டாங்க. கார் கார் இருக்கு, கார் இருக்கு. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, ரெட் கலர் காரு. இந்த காரை நான் ஐயோ பா, இது அந்த படத்தில் வர கார் தானே கைஸ். அங்கே பாருங்க, அந்த கார் கூட பேசுமே. கார் வாஷ்லாம் பண்ணிட்டு தான் வருவியா? கேள், ரெண்டு காரை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. முதல்ல கீழே இறங்கி வேண்டியதான். போச்சு 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 போச்சு. ஐயோ, ஒழுங்காக வந்துருக்கு. எல்லாம் என்னன்னு தெரில. இன்றைக்கி ரொம்ப கால் ஸ்லிப் ஆகுது. என்னாச்சுன்னு தெரியலையே. இப்போ ஒழுங்காக இறங்க வேண்டியது தான். பாருங்க, சொய் அப்படியே பொஸ்ஸு அப்படியே வழிக்கினு சொயின்னு அழகாக போயிட்டு, அப்புறம் இங்கேருந்து குடும்பம் ஓடி போயிட்டு அப்படியே சொயின்னு அப்படியே கேட்கல. ஐயோ, பேண்ட்டு கேஞ்சிச்சு. ஐயோ, இந்த கார் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு போயிடுவோம். அப்புறம் ஒர்க் ஆகலாம் ரொம்ப போயிடும்ல. ஒர்க் ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகுது. இந்த கார் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது சும்மா ஒரு ரைடு போயிட்டு வருமா? போவோம், பார்த்துப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு செக் பண்ண வேண்டியது தான். அப்புறம் கனெக்ஷன் கட்டாச்சுன்னா நம்ம கார் இருக்குது, அதை தூக்கின்னு போயிட்டு செக் பண்ண வேண்டியது தான். இங்கே அவன் நின்றுங்கிறான். ஓஹோ, மூணு பேர் நின்றுக்கிறீங்களா? இவனெல்லாம் சீண்ட வேணாம், நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம மனு போயிடுவோம். இந்த காரோட சேர்த்து மொத்தம் மூணு கார் நம்ம கிட்ட இருக்கு. இன்னும் ரெண்டு தான் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. அந்த ரெண்டுத்துல ஒன்று வேற எங்கேயோ காமிக்குது. டேய், இந்த வேலையாச்சும் கதவு திறந்து விடுங்கடா, திறங்கடா. ஆசி பணம் திறந்துட்டாங்க. அந்த காரோட லொக்கேஷன் எங்கேயோ மலை கிட்ட காமிக்கிற மாதிரி இருக்கு. எங்கேயோ இன்னும் போனோம் பழகுதியா? எம்மா தூரம்? டே டே டேய், எங்கடா போறீங்க நீங்களா? எங்கடா போறீங்க? இவ்வளோ பேரு இங்க பாருங்களா, எம்மா பேர்றா. எங்க தான்டா போவீங்க? வழி விடுங்கடா, வழி விடுங்கடா. எங்கடா போறாங்க இவங்களா? எங்கடா போறாங்க? இந்த காரோட லொகேஷன் தான் மலை மேலாம் போயிட்டு இருக்கு. இது என்ன? இது எந்த இடம் தெரியல. ஏதோ ஒரு இடம். இந்த இடத்துக்கு நான் வந்தது கூட கிடையாது. இங்கேயோ மலை மேலே அங்கேயும் இங்கேயும் சுத்தி 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 போயிட்டே இருக்குது. எங்க இது? ஏதோ ஒரு இடமா இருக்கு. கேட்டெல்லாம் போட்டு வச்சிருங்க. பிம் பி மேல நிக்கிறவரே, டேய் உன்ன தாண்டா கேட்டு தொடடா, வெண்ண தொடடா. நம்ம யாருன்னு தெரியாம நம்ம ஏரியா வேண்ட ஒரு பலியாடு வந்து சிக்கிக்குது. பசங்களா, வாங்கடா பொருளை போட்டுக்கினே. நாங்களும் லோக்கல் கைதண்டா. நீ லோக்கல் கைனா நான் லோக்கல்கே தூக்கலு. என்ன நினைச்சிருக்கிறே? யாரம்மா கத்துறவன் அப்படி? என்னடா கதவு இருக்கடா இருக்கடா இருக்கடா. நான் சுட ஆரம்பிக்கிட்டே பேச்சுவார்த்தை நடத்துறீங்கன்னு பார்த்தா என்னடா சுடுறீங்க எல்லாரும்? ஆத்தாடி, இவனும் கிட்ட மாட்டான். அவ்வளோதான் போய் இருக்கடா இருக்கடா இருக்கடா. எங்கேருந்து சுடுறானே தெரியும். ஐயோ, மேலே இருந்துலாம் சுடுறாங்க. இங்கே பாருங்களா, மேலெலாம் நிற்கிறானுங்க. இதுக்கப்புறம் என்ன வேலைக்காவது? வேறு எங்கேயாச்சும் போய் ஒரு நல்ல இடமா பார்த்து ஒழிஞ்சிட வேண்டியதான். இவனுங்க வேறு ஐயோக்கியோ சுடுறானுங்க. முதுகுலேயே அடிக்கிறானுங்களே டமால் டமால்னு. அப்பாடா, இங்கே வந்து ஒழிஞ்சிக்க வேண்டியதான். நீ யோ கடவுளே, டேய் அவன் நல்லத்தை சொல்ல சொல்லு. சட்டி போட மாட்டியா? அவசரப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோமோ? இது என்ன இடம் கூட தெரியல. எல்லாம் இப்படி சுத்திட்டு இருக்கானுங்க. ஒருத்தெல்லாம் அது அவங்க பக்கத்துல இருக்கிறவங்களாம் சாதாரணமா தாங்கிறான். அது வகுறான் பாருங்க. அவன் எப்படி இருக்கானு சொல்ல முடியல. அந்த மாதிரி இருக்கு இவன் பாரு. ஐயோ, யாரா நீங்க? எல்லாருமே இப்படிதான் இருக்கிறீங்க. சுட்டேன் இவ்வளவு. இதுக்கப்புறம் உங்க பக்கம் நான் தலை வச்சு படுக்க மாட்டேன்டா. ரொம்ப கலீஜான இடம் போடுகிறா சாமி. மனசாட்சியே இல்லாம இருக்கானுங்க. நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். என்னத்த சொல்றது? ஐயோ கடவுளே, அவ சொல்ல முடியல. என்ன பண்றது?
சொல்ல வேணாம் விடுங்க. இந்த கார் டேய் நீ இங்கே தான் இருக்கியாடா பல்லா. என்ன தேங்காய் திரிய மாதிரி வச்சுட்டு உன்னை தேடி வந்ததானா நான் இதெல்லாம் பார்க்கணுன்ற நிலைமையாகி போச்சு. போடா போடா டப்புன்னு போய் கார் கிட்ட நில்றா. முதல்ல இருந்து இடத்த விட்டு கிளம்புறடா சாமி. பார்த்ததுல இருந்து நான் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னடா இடம் இது, ஊரா இது ஊரு? போறடா முத இங்க இருந்து இடத்த காலி பண்ணிட்டு. நான் போறேன், நான் போறேன், எனக்கு வேணாம். அடுத்து நம்ம வந்திருக்க இடம் தான் இது, ரொம்ப பயங்கரமான இடம். டே 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 இருடா, இவன் வேற நேரம் எடுத்து வந்து கொடுக்குறான். இந்த இடம் தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மிலிட்ரி, அதாவது ஆர்மி மேலாம் இருக்கிற இடத்துல வந்திருக்கோம். இங்கே தான் அடுத்த லொக்கேஷன் காமிச்சிக்குது, உள்ளே காமிக்குது. உள்ளே போய் தான் ஆகணும். முதல்ல நம்ம ப்ளூ பிரிண்ட்டை போடணும். இது உள்ளே எப்படி போகிறது, இந்த வழியெலாம் வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் ஏறி போனால் அதுக்கப்புறம் ஏறி போனோம். முதல்ல ஒரு ப்ளூ பிரிண்ட்டை போடுவோம். ஓப்பன்ல ஏதோ ஒரு இடம் இருக்க மாதிரி நான் பார்த்தேன் ஒரு தடவை. இங்கதான் இங்கே இருக்கு. ஆ, இது மேலே ஜம்ப் பண்ணி பார்ப்போம். எகுரு எகுரு ஓடலையே. ஆடா ஓப்பன்ல இங்கே ஒரு ஓப்பன்ல இடம் இருக்கா, இது தெரியாம எகிரிட்டு இருக்கேன். யார் கண்ணிலையும் படாத வரைக்கும் தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும். பட்டம் சோழியை முடிச்சு விட்டுருவாங்க. முதல்ல ஓடி போய் யார் கண்ணிலையும் படாம அப்படியே சிக்காம இதில் ஜம்ப் பண்ண முடியும் நம்மளால. ஆ, அவ்வளோதான், ஜம்ப் பண்ணியாச்சு. இங்கேருந்து ஓடி போய் அப்படியே இங்கே ஒரு ஜம்ப். யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். யாரும் இல்லையா? யாரையும் ஆளுக்கான ஓடி போய் குதிச்சிடறா. யார் கண்ணிலையும் போடாம ஓடி போய் எங்காச்சும் ஒளிஞ்சு கொண்டிதான் அங்க ஒளிஞ்சுப்போம். யாரும் பாத்துருப்பாங்களா? பாத்துருக்க மாட்டாங்க. யாரும் பாத்துருப்பாங்களா? ஒரே ஒரு ஆள் பார்த்தாலும் போதும், நம்ம சோழி முடிஞ்சிடும். அதோட அங்க மருகையா சாராதான் அப்படியே பார்க்காம அப்படியே உள்ள வந்தாச்சு. இங்கதான் காமிக்குது. இங்க யாராச்சு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். யாரும் இல்லை. அப்படியே ஓடி போய் ஏறு 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 அங்க ஒரு அண்ணன் நிக்கிறாரு. அது எனக்கு நல்லா தெளிவா தெரியுது. முதல்ல அப்பாடா தப்பிச்சங்க, ரொம்ப பெருமையா இருக்கும். இதுக்குள்ளதான் கார் காமிக்குது. ஆனா இதை உடச்சு உள்ள போனாதான் போய் பார்க்க முடியும் இருக்கா இல்லையான்ட்டு. உடைக்க முடியலையே கண்ணாடிய. என்ன இது, எட்டு எட்டு வச்சாலும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. முதல்ல கார் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது? மிலிட்ரி அண்ணன் யாரும் வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா நான் அவ்வளோதான். காரை காணோம், அதுவும் இருக்க மாதிரி தெரியுது. காராது கார் தான். எங்கே தூக்கி வந்து வச்சுக்கிறாங்க பாருங்கள. காரை பார்த்துட்டோம், ஆனால் உள்ளே போய் ஆகணுமே. இதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை எட்டு வச்சாலாம் வேலைக்கு ஆகாது. ஓடி வந்து விடுகுடுன்னு உடச்சிட்டு உள்ளே ஊதி போகிறோம். ஓடி ஜம்மா போடா, உடச்சின்னு உள்ளே வந்துட்டோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயமா இருக்கு. இப்படியோ உள்ளே வந்துட்டோம். மிலிட்ரியானலாம் வர்றதுக்குள்ளே ஓடி போயிட்டு முதல்ல காரை கனெக்ட் பண்ணி ஆட்டையை போட்டு வெளியே கிளம்ப வேண்டியதான். முதல்ல இங்கேருந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சு அப்படியே போயிட்டு இந்த காரும் நான் எங்கேயோ எங்க. இதுவும் அந்த படத்தில் லாஸ்ட்டில் அந்த ரெட் கலர் காருக்கு போட்டியாக வரும் பாருங்க, அந்த கார் இது. அந்த வெர்ஷன் 2.2 சரியான ஸ்பீடில் போகும் பாருங்க, அந்த கார். ஞாபகம் வந்துருச்சு, இந்த கார் தான் அந்த கார். அப்படியே அச்சஸில் அதே கார் மாதிரி தான் இருக்குது. ஏய், மாட்டிக்கணுமா? மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறான். ஓகே, ஐயா மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு. அவர் நம்மளை கண்டுக்கல. ஆனால் மாட்டிக்கணுமே, இங்கே எப்படி வெளியே போகிறது? நம்ம பாடி எவ்வளோ தாங்குதோ அதை மட்டும்தான் பண்ணோம். ஒழுங்காக எடுத்துகிட்டு நேராக வெளியே போயிருக்கணும். தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிட்டா கொஞ்சோண்டு 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 அப்பாடா வெளியே ட்ரமால் வந்துடு வந்துடு அப்பாடா. எப்படியோ தப்பிச்சங்க, எப்படி எப்படியோ மாட்டி. அண்ணே வரண்ணே, உன்னத்தானே அண்ணன் பயப்படுறாரு. நம்ம அப்படியே இங்கே போயிட்டு தோ ஒரு அண்ணன் நிற்கிறவர். அண்ணே என்னண்ணே பயப்படுற? இவங்களாம் நம்மளை கண்டுக்க மாட்றாங்க, இது பொம்மை காரன்றதுனால அப்படியே அசண்டா நிற்கிறாங்க. நம்ம போயிட்டு கார் எடுத்துன்னு போய் கிளம்ப வேண்டியது தான். இங்கே நம்ம வெளியே போகிறது தான் பெரிய சிக்கலாக இருக்கும் போலையே. இங்கே வேற ஊறப்பட்ட பேர் வந்துட்டாங்க, என்னை பார்த்துட்டாங்க. ஐயோ அண்ணோ அணோ அணோ அணோ, என்னை விட்டுறேன், நான் ஒரு பொம்மை கார் எடுக்க வந்தேண்ணா. ஐயோ, எல்லாம் ஒன்று கூட்டாங்களே, வாணா வாணா, எனக்கு வேறு வழி தரணா, இருந்தால் வாங்கிக்கணா. எல்லாரையும் பிடிச்சி புழக வேண்டியது தான். பிறந்துட்டு இங்கேருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகி ஓட வேண்டியது தான். அண்ணே வாணா வாணா வாணா, எனக்கு கார் கொடுண்ணே வாணே. ஓ, அங்கேயே முடிச்சு விட்டுருமே. இங்கே யாராச்சும் பக்கத்தில் அதோ வருவார், நமக்குன்னே கார் எடுத்துருவார். அண்ணே டப்புனு கீழே இருங்க, உன்னை முடிச்சு விட்டு நான் உன் கார் ஆட்டையை போட்டு கிளம்பிடுறேன். ஓ, அவ்வளோதான், எல்லாருக்கும் ஷாட் கொடுத்தாச்சு. கார் எடுத்துன்னு சருன்னு இடத்த காலி பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான். இங்க இருந்தா நம்ம உசுருக்கு உத்தரவாதம் இல்ல. இங்க இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சுத்து போட ஆரம்பிச்சுறாங்க. வந்துட்டாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க. ஆஹா, எல்லாரும் ஒண்ணு குட்டாங்களே, எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடணும். அண்ணா இருந்தா இருந்தா சுடாதானே, எப்படியாச்சும் தப்பிச்சு வந்துட்டேன். அப்பாடா, எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். முதல்ல இங்க இருந்து கார் எடுத்துன்னு தப்பிச்சு எப்படியா தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. எப்படியோங்க அங்க இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டேன். நம்ம ரெண்டு கார் எடுத்துக்கிட்டு, மேல இருக்கு ரெண்டு கார் நல்லா இருக்கு, அது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு மீதி மூணுத்த அவங்கிட்டே தள்ளி விட்டுருவோம். முதல்ல சின்சானை உள்ள போயிட்டு பிராங்க் பண்ண வேண்டியதுதான். இங்க எங்க அவன் சின்சான் எங்க இருக்கான்னு தெரியலையே. போயிட்டு முதல்ல அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். எடுத்துட்டு போய் முதல்ல பயமுறுத்தி விட வேண்டியதான். எங்க ஆளை காணும்? டே குழந்தை, அதோ நிக்குது பேரு மோனை வண்ட பக்கத்துல. சின்சானே அங்க என்ன பாத்துனுக்குற? இவனுக்கு ஏத்தி பாப்பமா. இந்தா சின்சானே, இங்க பாரா டிஷும் ஏத்தியாச்சு. சின்சானே நல்லா இருக்கியா? இங்கே பாடுறா, வாங்கிக்கோ. இதை வச்சு நல்லா விளாட்லாம் போல, இவனை ஃபன் பண்ணலாம் போல. இன்னும் அடிக்க வந்துட்டான் காரை. டேய், நான் தாண்டா அது என் மேலே ஏத்துட்டியா? இப்போ இந்த காரை ஓச்சி நொறுக்க போகிறேன் பாரு. டே 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 டே, இறா இறா இறா, இவன் வேற உடைக்கிறான்றானே. டேய் சின்சானே, கோவப்படுறா கோவப்படுறா, இங்கே பாடுறா. நான் தாண்டா, பயப்படாத.
நான் தான் எடுத்து வந்தேன், உனக்கு தானே வாங்கி வந்தேன், சும்மா உன்னைய வெறுப்பேத்தி பாத்துட்டு இருந்தேன். மாம் சார், நீ ஒத்து 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 இதுக்கு உனக்கும் சம்மந்தமே இல்ல, நீ நோர் 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 எடைய போ. அவ என்னை ஏத்திட்டாங்க, அதனால நான் உன வெளி வெளி வெளுத்து பொக்கு பொக்குனு குத்தி ஏத்தி ஏத்தி நீ ஏத்த போறேன். ஏத்தி ஏத்தி நீ ஏத்தி வெளி வெளி வெளுத்து குத்து குத்துனு குத்தி. அடே, அது உன்னோட கார் தான்டா, வாடா நீ வேற காரை உடைக்க போறன்ற, கஷ்டப்பட்டு எத்துனு வந்துக்கிறேன் அந்த காரை. இங்க வா, உனக்கு இன்னொரு கார் இருக்கு, நமக்கு தான் ரெண்டு காரு, இதுல எது வேணுமோ எங்க வாழ காணுடே. வெரசா வாடா, இன்னொன்னு வந்தா சிமியான் எடுத்துன்னு போயிடலாம் மூணு காரை. இந்த பாரு, இங்க மொத்தம் நாலு கார் இருக்கு, அதுல எது உனக்கு வேணுமோ அதை எடுத்துக்கோ. அப்படியா? அப்ப எனக்கு வந்து இதோ இந்த காரு, மேலே இதுல என் பக்கத்துல இந்த கார் எடுத்து நான் ஓட்ட போறேன். ஐ சூப்பரா நூறுதி, சளி சளி சளி. என்னையா ஏத்துற மாம்சே, உன்னை பழி வாங்க போறேன். இப்ப பாரா என்ன எப்படி ஏத்துற, எப்படி ஜாலியா இருக்கா? இப்படிதானே என்ன ஏத்துறப்ப இருக்கும். உன்னை இப்ப சுத்தி விடுறேன் பாரு, எப்படி நல்லா இருக்கா? இல்ல 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 மாம்சே, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, சளி 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 சளி. நாளைக்கு புது வருஷம் நாளைக்குல, அடுத்த வாரம். பை பை.